நம் வாழ்க்கையின் உண்மை என்னவென்றால், நாம் ஒரு நல்ல மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் நம்முடன் தொடர்புடையவர்களும் அவ்வாறு செய்ய ஊக்குவிக்கப்பட வேண்டும். சிறந்த தரமான சோளத்தை வளர்ப்பது விவசாயிகளின் ரகசியம். குறுகிய உத்வேகம், நல்லதை செய்ய மற்றவர்களுக்கு உதவுதல் மற்றும் ஊக்குவித்தல் பற்றிய கதை. பகிர்வது நல்ல குறுகிய ஒழுக்கம், குழந்தைகளுக்கான கதை. போட்டியில் வெற்றி பெற்ற விவசாயி கதை. படிக்க சுவாரஸ்யமான கதை மற்றும் பகிர கதை. ஒரு விவசாயி நன்றாக சோளம் வளர்த்து வந்தார். அவரது வயல்களில் தரமான சோளம். அவர் தேசிய பயிர் கண்காட்சியில் பங்கேற்கவும் ஒவ்வொரு ஆண்டும் போட்டியில் வெற்றி பெறுவது வழக்கம். ஒரு வருடம் ஒரு நிருபர் வந்தார் அவரை நேர்காணல் செய்ய. போட்டி அவர் எப்படி வெற்றி பெற்றார் என்பதை அறிய ஆவல். நீங்கள் எப்படி ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி பெற முடியும்? இந்த ஆண்டும் அந்த விவசாயி வெற்றி பெற்றார். இதற்கிடையில் நிருபர் அவரை பற்றி அவரது பக்கத்து வீட்டுக்காரர்களிடமும் மற்றவர்களிடமும் விசாரித்தார். முடிவுகள் முடிந்ததும் நிருபர் அவரிடம் சென்று, உங்கள் வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் வெற்றி அடைகிறீர்கள். உங்கள் வெற்றியின் ரகசியம் என்ன? அதற்கு விவசாயி, உங்கள் வாழ்த்துக்கு நன்றி. அனைவராலும் வெற்றி பெற முடிந்தது முயற்சி மற்றும் கடின உழைப்பு. நிருபர் கேட்டார், நான் உங்களை பற்றி கேட்டேன். ஒவ்வொரு வருடமும் நீங்கள் சிறந்த தரமான விதைகளை உங்கள் அண்டை வீட்டாருடனும் மற்ற விவசாயிகளுடனும் பகிர்ந்து கொள்கிறீர்கள் என்பதை அறிந்தேன். இலவசமாக வழங்குவீர்கள், ஏன் அப்படி? அதற்கு விவசாயி, காற்று வீசும்போது பழுத்த சோளத்தின் மகரந்த துகள்கள் சுற்றிலும் பரவுகிறது. வயல்வெளிகள், என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் தரம் குறைந்த சோளத்தை விதைத்தால் அவருடைய வயல்களில் இருந்து மகரந்த துகள்களும் என் வயல்களில் சிதறி விழும். குறுக்கு மகரந்த சேர்க்கை காரணமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு எனது பயிர்களின் தரமும் மோசமடையும். அதனால் நான் நல்ல மக்காச்சோளத்தை பயிரிட விரும்பினால் என் அண்டை வீட்டாருக்கும் உதவ வேண்டும். நம் வாழ்க்கையின் யதார்த்தமும் இப்படித்தான். நாம் ஒரு நல்ல மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ விரும்பினால் நம்முடன் தொடர்புடையவர்களும் அவ்வாறு செய்ய ஊக்குவிக்கப்பட வேண்டும். போட்டியில் வெற்றி பெற்ற விவசாயி கதை. சிறந்த தரமான சோளத்தை வளர்ப்பது விவசாயிகளின் ரகசியம். குறுகிய உத்வேகம், நல்லதை செய்ய மற்றவர்களுக்கு உதவுதல் மற்றும் ஊக்குவித்தல் பற்றிய கதை. பகிர்வது நல்ல குறுகிய ஒழுக்கம், குழந்தைகளுக்கான கதை. படிக்க சுவாரஸ்யமான கதை மற்றும் பகிர் பார்த்ததற்கு நன்றி. அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். பாய் ரமேஷ் கக்கன்.